சென்னை மயிலாப்பூர் பாஸ்கராபுரத்தில் அமைந்துள்ள பிருந்தா அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் லக்ஷ்மி வெங்கடேசன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஆர்த்தி ஸ்கேன் சென்டரில் கடந்த 8/8/2023 அன்று காலை 7:30 அளவில் இரத்த பரிசோதனை எக்ஸ்ரே ஸ்கேன் மூலம் தன்னுடைய உடல் பரிசோதனை மேற்கொண்டார். அப்போது இரத்த பரிசோதனை செய்வதற்காக ஸ்கேன் டெக்னீஷியன் உள்ளே அழைத்து சென்றனர் என்றும் அப்போது தான் அணிந்திருந்த நகைகளை கழற்றி வைக்குமாறு அவர்கள் கூறியதாக அவர் தெரிவித்தார். அவர்கள் சொல்வதை கேட்டு அனைத்து பொருட்களையும் ஒரு கவரில் கழற்றி கொடுத்ததாக அவர் தெரிவித்தார். அதன்பின் அணிந்திருந்த அனைத்து வைர நகைகள், மோதிரம் மற்றும் செயின் உட்பட சுமார் 15 லட்சத்திற்கு குறையாமல் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்கேன் பரிசோதனை செய்த பிறகு தான் மயக்க நிலையில் இருந்ததாகவும் இந்த நகைகள் பற்றி எதுவுமே நினைவுக்கு வரவில்லை என்றும் தான் வீட்டிற்கு சென்று மயக்க நிலை முடிந்து நினைவு திரும்பிய பின்னர் தன்னுடைய நகைகளை கவரில் கொடுக்கப்பட்டுள்ளது நினைவு கூர்ந்த அவர் ஸ்கேன் சென்டர் சென்று பொருட்கள் எங்கே என்று கேட்டபொழுது இங்கு அப்படி ஒரு பொருள் எதுவுமே இல்லை என்று அவர்கள் மறுப்பு தெரிவித்தனர். இதனால் மனம் உடைந்து போன லக்ஷ்மி வெங்கடேசன் அவர்கள் போலீசில் புகார் கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே வழக்கறிஞர் இனியவன் மூலம் நீதிமன்றத்தில் ஆர்த்தி ஸ்கேனில் நடந்ததை தெரிவித்தார். நீதிமன்றத்தின் மூலம் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். காவல் ஆணையருக்கும் தமிழக அரசுக்கும் எங்களது தாழ்மையான வேண்டுகோள் இந்த பொருளை மீட்டுத்தர வேண்டும் என்றும் காவல் ஆணையர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்தார்.